ஏற்கனவே மதுரை மாவட்டத்துடைய சிறப்பு நீதிமன்றத்தில் நாமக்கல் மாவட்டத்தை கேஎஸ்ஆர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த கோகுல்ராஜ் என்ற மாணவன் சுவாதி என்ற தனது கல்லூரி தோழியோடு 23/6/2015 அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கு சென்று பேசிக் கொண்டிருந்த போது யுவராஜும் அவருடைய சார்ந்தவர்களும் போய் அவரை விசாரித்து சாதியாக அவர்களை பார்த்து சுவாதி அனுப்பிவிட்டு கோகுல்ராஜை கடத்தி சென்று ஒரு கொடூரமான முறையில் கொலை செய்த வழக்கு நாமக்கல் மாவட்டத்திலிருந்து மாற்றப்பட்டு மதுரைக்கு மாற்றப்பட்டு இங்கே விசாரிக்கப்பட்டு கடந்த 8/3/2022 மதுரை சிறப்பு நீதிமன்றத்துடைய நடுவர் மாண்புமிகு சம்பத்குமார் அவர்கள் 15 பேரில் 10 பேருக்கு தண்டனை வழங்கி உத்தரவிட்டிருந்தார். ஆயுள் தண்டனை விதித்தார். மீதி 5 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த தண்டிக்கப்பட்ட 10 பேரும் தங்களுடைய தண்டனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலே மேல்முறை தாக்கல் செய்தார்கள். விடுவிக்கப்பட்டிருக்கிற 5 பேருக்கு எதிராக அரசு தரப்பிலும் கொலையுண்டிருக்கிற சித்ரா கோகுலருடைய தாயார் சித்ரா தரப்பிலும் விடுவிக்கப்பட்டவர்கள் மீதும் வழக்கிருக்கிறது, சாட்சியம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சார்பாக மேல்முடிவு செய்தோம். அது மட்டுமல்ல, தண்டிக்கப்பட்டிருக்கிற 10 பேர் மீதும் 26 குற்றச்சாட்டு வடையப்பட்டும் கூட பல குற்றச்சாட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதிலையும் கூட தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மற்றொரு மேல்முடிவு செய்தோம். ஆக 4 மேல்முறையீட்டு வழக்கையும் மதுரை கிளையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 14/11/2022 மேல்முறையீட்டு விசாரணை தொடங்கியது. முதலில் குற்றஞ்சாட்டம் தண்டிக்கப்பட்டிருக்கிற யுவராஜ் சார்பாக வழக்கறிஞர்கள் பேசினார்கள். அதற்கு பின்னால் இந்த வழக்கிலே சென்னை மதுரை கிளையினுடைய அரசு வழக்கறிஞர் மதிப்புக்குரிய திருவிடைக்குமார் அவர்கள் அவருடைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அப்படி எடுத்து வைக்கிற போது ஏற்கனவே சிசிடிவி என்பது இந்த வழக்கில் மிக முக்கியமான சாட்சியாகும். அர்த்தநாரீஸ்வரர் கொலையிலே கோகுல்ராஜும் சுவாதியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த அந்த காட்சி தான் மிக முக்கியமானது. அந்த கோயிலுக்குள் செல்லும் போதும் திரும்பி வரும்போதும் இருக்கிற அத்தனை பேரையும் அது ஆய்வு செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, மறுநாள் தன்னுடைய மகன் காணவில்லை என்று சொல்லி அந்த தாயார் கேட்டுக்கொண்டிருக்க அவருடைய அண்ணன் கலைச்செல்வன் ஆசா 3 விசாரிக்கப்பட்டவர் இது பற்றி தெரிந்து கொண்டு சுவாதியோடு பேசுகிறார். அப்படி பேசுகிற போது அந்த 2 பேருடைய உரையாடல் பதியப்பட்டு அந்த கேசட்டும் ஆய்வு கலப்பப்பட்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் நீதிமன்றத்திலே போட்டு பார்க்கிற போது நம் நீதிமன்றம் இவ்வளவு ஆதாரபூர்வமான ஆய்வு செய்யப்பட்டிருக்க அறிக்கை இருக்கிற போது எப்படி பிறல் சாட்சியாக மாறினார் என்ற கேள்வியை கேட்டு நாங்களே இந்த மேல்முறையீட்டில் குற்றவியல் நடைமுறை சட்டம் 391 பிரிவின்படியும் சாட்சி சட்டம் 165 படியும் நாங்களே விசாரிக்கிறோம் என்று சொல்லி கடந்த 25 விசாரிப்பதற்காக போட்டார்கள். சம்மன் கொடுக்கப்பட்டு அவரை பாதுகாப்போடு அழைத்து வந்தார்கள். இங்கே நீதிமன்றத்திலே விசாரித்த போது அவர் அங்கு சொன்னதை காட்டிலும் இங்கே மேலும் ஒரு படி மேலே போய் கோகுல்ராஜை பற்றி காண்பிக்கிறார் தெரியலே, ஆனால் தன்னுடைய படத்தை மறிக்கிறார். திருப்பி திருப்பி அந்த படத்தை போட்டு காண்பித்தார்கள். அவர்கள் பேசியிருக்க உரையாடல் வாய்ஸ் ரெக்கார்டரை போட்டு காண்பித்தார்கள். அங்கே அவர் இந்த வழக்கு புலனாய்வு செய்கிற போது நீதிமன்றத்தின் முன்னாலே போய் குற்றவியல் நடைமுறை சட்டம் 164 படி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குமூலம் கொடுக்கிற போது அந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டிருக்கிற அரசரப்பு சாட்சி 60 ராஜேஷ் கண்ணா என்பவர் அவரிடம் பலமுறை கேட்டிருக்கிறார், நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை துன்புறுத்தினார்களா, நீங்கள் விருப்பப்பட்டால் கூறலாம் என்றெல்லாம் கேள்வி கேட்டு திருப்தி அடைந்தான் கேட்டிருக்கிறார். அங்கே சத்தியப்பிரமாணத்தின் பேரில் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு மேலாக நாமக்கல் நீதிமன்றத்திலும் மதுரை நீதிமன்றத்திலும் பொய் சாட்சி சொன்னார். அதற்காக தனி நடவடிக்கை ஏற்கனவே நாமக்கல் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மேல்முறையீட்டிலும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளே இவைகளை எல்லாம் ஆய்ந்து பார்த்து கூப்பிட்ட பின்னால் மீண்டும் பழையபடியே அவர் சத்திய பிரமாணத்துக்கு மாறாக பொய் சொல்லியிருக்க காரணத்தினால் அன்றைக்கு கேட்டுவிட்டு மீண்டும் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த அடிப்படையில் தான் மீண்டும் சுவாதி உரையாற்றப்பட்டார். மீண்டும் அதே நிலையை வைத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அவர் செய்திருப்பது நீதிமன்ற அவமதிப்பு, நீதிமன்றத்தினுடைய பணிகளே இடையூறு செய்ததாக கருதி அவர் மீது சட்டப்படியான கிரிமினல் கண்டெம்ட் எடுப்பதற்காக அந்த வழக்கை உத்தரவு போட்டு கீழ்மனிதர்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். மேல்முறையீடு 2 வாரத்திற்கு பின்னால் கேட்கப்படும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மேல்முறையீடு.